ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே சின்ன வெங்காயத்தில் டேஸ்டியான காரக்குழம்பு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு ஹாஃப் லெமன் சைஸ் புளியை ஊற வச்சு அதே அளவு தண்ணியில் கரைச்சி எடுத்துக்கோங்க புளியை. அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு மண் பாத்திரத்தில், மண் பாத்திரம் சூடானது ஒரு 1.5 கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு சின்ன காஞ்சி மிளகாய், ஒரு 15 பல் பூண்டு உரித்து எடுத்துருக்கேன், அதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இது கூடவே ஒரு 30 சின்ன வெங்காயம் உரித்து எடுத்துருக்கேன், இதோட சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை கட் பண்ண தேவையில்ல, அப்படியே உரித்து சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 4 கத்திரிக்காய் நான் காம்பு எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. இதை மூடி போட்டு மூடி வதக்கி விடுங்க, அப்போ தான் நல்லா வதங்கும். நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு நல்லா மூடி விட்டு வதங்க விடலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது கத்திரிக்காய் கலர் ஒரு ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு கத்திரிக்காய், இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூடவே 2 தக்காளியை நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன், அது இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. இது கூடவே மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து 1/3 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். குழம்பு கலர் வரணுன்னா சில்லி பவுடர் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி சில்லி பவுடர் சேர்க்கலை, 3 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தூள் வாசனைலாம் போகிறதுக்காக தண்ணி சேர்த்து இதை நல்லா வதக்குங்களாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விட்டு நல்லா வதக்குங்க. இந்த மாதிரி வதங்கி வரணும் பபுள்ஸ் மாதிரி. இப்போது இதை அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், அடி பிடிக்கக்கூடாது, இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு இது கூடவே கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதே அளவுக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. குழம்பு நல்லா திக்காக இருக்கும், இன்னும் கூட வேணுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் வாசனைக்காக. அடுத்து குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 1-10 நிமிஷம் மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும் கொதித்து வரும்போது. மூடி போட்டு மூடி விட்டுக்கலாம். அடுத்து குழம்புக்கு தேங்காய் பேஸ்ட்டு ரெடி பண்ணலாம். 6-7 முந்திரி எடுத்துக்கலாம், ஒரு சின்ன ஜாரில் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/2 கைப்பிடி அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். 3-4 சின்ன வெங்காயம் இதோடு சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து 10 மினிட்ஸ் கழித்து குழம்பு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கொதிச்சிட்ருக்கு குழம்பு. இது கூட அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை இதோட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு 1-5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். நல்லா தேங்காயும் முந்திரியும் நல்லா அரைச்சி சேர்க்கும்போது குழம்பு நல்லா ஒரு ஸ்வீட்னஸாக திக்காக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 1-5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க தேங்காய் வாசனை போகிற அளவுக்கு. நல்லா கொதித்து வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.